நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய காலையமட நிகழ்ச்சியின் முதலில் இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் பிறகு தின ராசி பலன்களை பற்றியும் பார்ப்போம். இன்றைய தினம் சுபகிருத வருஷம் புரட்டாசி மாதம் 10ஆம் தேதி செப்டம்பர் 27, 9, 2022 செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் 2:28 வரை துதிய தேதி, அதன் பிறகு திருத்திய தேதி. இன்றைய நட்சத்திரம் 6:16 வரை அஸ்தம் நட்சத்திரம், அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். பிராமியம் நாம் யுகம், அதன் பிறகு மகேந்திரம் நாம் யுகம். பாலவக்கரணம், அதன் பிறகு கௌளவக்கரணம். நேத்திரம் ஜீவன் இரண்டும் பூஜ்யம் என்ற அளவில் இருக்கிறது. ஹஸ்தமும் சித்திரையும் செவ்வாய்க்கிழமை சிறம்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று நாள் முழுதுமாக சித்தியோகமாக இன்றைய தினம் இருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமைக்குரிய ஆப்ரேஷன் போன்ற காரியங்களை செய்வதற்கு, மருத்துவம் பார்ப்பதற்கு, உடலில் இருக்கின்ற கட்டிகளை அகற்றுவதற்கு, மேலும் இன்றைய தினத்தில் எல்லா விதமான எல்பிஎல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கும் ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் 3ஆம் பிறகு தெரியக்கூடிய தினம், சந்திர தரிசனம். மாலை நேரத்தில் மேற்கு வானத்தில் சூரியன் அஸ்தமிக்கும் போது மெல்லிய கோடாக சந்திரன் தெரியும். அந்த சந்திரனை தரிசனம் செய்தால் ஆயுள் விருத்தி என்று கூறுவார்கள். இன்றைய தினத்தில் அவசியமாக நல்ல காரியங்கள் அனைத்தும் செய்யலாம். முக்கியமாக எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கு ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் ராகு காலம் பிற்பகல் 3 மணிக்கு பிறகு 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணிக்கு பிறகு 10:30 வரை. சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் கும்பராசி, மீனராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு மாலை 6:18 வரை சந்திராஷ்டகம், மாலை 6:18 பிறகு மீனராசியிலே பிறந்தவர்கள் சந்திராஷ்ட தோஷம் வருகிறது. அது முக்கியமாக மீனராசியிலே பிறந்து உத்திரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு அதிகமான சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. உத்திரட்டாதியிலே பிறந்தவர்கள் இன்றைய தினம் காமதேனு பூஜை செய்ய வேண்டும், அதாவது பசுமாடுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷத்தை விட்டுவிட்டு நன்மைகள் பெற முடியும். இன்றைய தினம் வதைத்தாரவண நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி, பூசம், அனுசம் இந்த 3 நட்சத்திரங்களை பிறந்தவர்கள் வதைத்தாரவர்கள் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு எந்தமான தோஷமும் ஏற்படுத்தாது. இன்றைய தினம் சுபஹோரை நல்ல நேரங்கள் காலை 10:37 பிறகு 11:10 வரை, பகல் 12:10 பிறகு 1:10 வரை, மாலை 4:40 பிறகு மாலை 6:10 வரை, இரவு 7:10 பிறகு 8:10 வரை. இந்த சுபகாரியின் நல்ல நேரங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இன்றைய தினம் கொழு வைப்பவர்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, வீட்டிற்கு மாலை நேரத்தில் ஒரு சுமங்கலி பெண்ணை வரவழைத்து, மேலும் 3 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தையை வீட்டிற்கு வரவழைத்து, அவர்களுக்கு மஞ்சள், குங்குமம், வெற்றிலைப்பாக்கு, தட்சிணை, தாம்பூலம் ஆகியவற்றை கொடுத்து அனுப்ப வேண்டும். அதன் மூலமாக பராசக்தி பிரீதி அடைந்து நமக்கு அருள் செய்வார்கள். இன்றைய தினம் ராகு காலம் 3:30 என்று இருப்பதனால் அன்றைய தினத்தில் துர்க்கையம்மனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து இன்றைய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஒரு சந்தோஷமான தினமாகத்தான் அமைந்திருக்கிறது. குடும்பத்திலே நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும். சுபகாரியங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள், தெய்வ காரியங்களை சென்றுவிட்டு வருவீர்கள், நன்மைகளை நீங்கள் பெற முடியும். புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்கு, அதற்கான முயற்சிகள் செய்வதற்கு இன்றைய தினம் ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும், வருமானம் சிறிது குறைந்தே இருக்கும். ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை, தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை பெறுவார்கள், சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய தினமாகவே அமைந்திருக்கிறது. லாபஸ்தானத்தில் குருபான் இருப்பது தெய்வ அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். உங்கள் வீட்டு தாத்தா, பாட்டி போன்றவர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய வருமானத்தை நீங்கள் பெறுவீர்கள். கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு தெய்வ அருள் முழுமையாக கிடைக்கிறது. முக்கியமாக லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது முருகப்பெருமாடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இளைய மூத்த சகோதரர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகி அதன் பிறகு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தந்தை உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழில்துறையிலே அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பது பூமி லாபம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, தொழில்துறையிலே வளர்ச்சி இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது,
பண விஷயத்தில் மாத்திரம் சிறு சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். பூர்வபுண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதில் சிக்கல்கள் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு தெய்வருள் முழுமையாக இருக்கிறது. தெய்வருளால் நினைத்த காரியத்தை நீங்கள் சாதிப்பீர்கள். தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பிணடு ஏற்பட்டு பிறகு சரியாகும். தாயின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேதுவான இருப்பதனால் மற்றவர்களுடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக பேச வேண்டும். தேவையற்ற வாதங்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மனைவியின் ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை. மனைவிக்கும் தாயாருக்கும் சிறு சிறு கருத்து வெற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். சிலருக்கு வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். கடன் வாங்கினாலும் சுப செலவுகளை செய்யலாம். கடன் வாங்கி தேவையற்ற செலவுகள் செய்யாமல் இருப்பது நல்லது. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பல வகைகளும் லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் விருத்தி நன்றாக இருக்கும். பூர்வபுண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். தந்தைக்கும் தாய்க்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு முன்னேற்றமான யோகமான தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களை விட தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். தக்க சமயத்தில் நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். தாத்தா பாட்டி போன்றவர்கள் அனுகூலமும் இருக்கிறது. குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இரண்டாம் இடத்தில் சனிபான இருப்பது குடும்பத்தில் சிறு அளவிலே மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பிடிவாதமாக எதையும் செய்து வெற்றி பெறக்கூடிய தினமாக அமைந்திருக்கிறது. தந்தையின் ஆரோக்கியத்திலும் தாயின் ஆரோக்கியத்திலும் இந்த பின்னடைவுகள் நீங்கள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சிகளை வெற்றியை பெறுவீர்கள். குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வது மிகவும் சிறப்பானது. இன்றைய தினம் மாலை 6:18 சந்திராஷ்ட தோஷம். அதுவரை மிகவும் முக்கியமாக எந்த காரியத்திலும் சிறிது யோசித்து செய்வது மிகவும் சிறப்பானது. 6:18 பிறகு காரிய சாதனைகள் நடக்கும். நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் 6:18 மாலைக்கு பிறகு அவசியம் நல்ல காரியங்களை செய்யலாம். மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மாலை 6:18 பிறகு சந்திராஷ்டகம் ஆரம்பிக்கிறது. ஆகவே எல்லா காரியங்களும் மிகவும் எச்சரிக்கை தேவை. எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வது மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய கழிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிறிது நிதானமாக இருப்பதே மிகவும் சிறப்பானது. அதுவும் முக்கியமாக மீனராசியிலே பிறந்த உத்திரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு அதிகமான சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. உத்திரட்டாதியிலே பிறந்தவர்கள் இன்றைய தினம் காம்பதேனு பூஜை, பசுமாடுகள் உணவு கொடுத்தது போன்றவை செய்ய வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷம் விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். இவ்வாறாக இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் தின ராசி பலன்களை பற்றியும் பார்த்தோம். மாலை மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.